இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே இப்போ நமக்கு இப்போ வந்து கற்கள் ஏற்பட்டிருக்கு, இப்போ வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறைக்கிறதுக்கும் ப்ளஸ் சடனாக வந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவோம். ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து யூரின் வழியாகவே அந்த கற்களை வந்து கரைச்சி நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு முறை வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோன் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப அந்த நோய்க்கான காரணம் எதனால் வந்து ஏற்படுது, அது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும்பொழுது தான் நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு தேவை இல்லாத நம்ம உடலுக்கு தேவையில்லாத அந்த மினரல்ஸ் தாது உப்புக்கள் வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து கிட்னி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து எலிமினேட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்காததுனால தான் நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் தாது உப்புக்களோட தேக்கம் வந்து அங்கே கிட்னியில் ஏற்படும்பொழுது அது வந்து நமக்கு ஸ்டோனாக நாளடைவில் வந்து கற்களாக வந்து மாறுது. அப்போது அந்த வெறும் அந்த கற்களை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் அந்த கற்களை மட்டும் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கும்போது நமக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் கரைச்சி நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கான மருத்துவ முறைகள் இல்லாமல் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து ப்ராப்பராக நல்லா செயல்படக்கூடிய அளவுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது தான் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடும், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. அதனால தான் வந்து சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் திரும்ப திரும்ப நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வலிகளே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்கும், இல்லை ஒரு சில பேர் வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கண்டிஷனுமே வலியே இல்லாமல் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சின்ன அளவுகளில் இருக்கும்பொழுதே நம்ம சின்ன சின்ன ஒரு 2 mm 3 mm அந்த மாதிரி சைஸில் இருக்கும்போதே பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் வந்து பெயின்ஃபுல்லாகவும் வந்து நமக்கு இந்த ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி நமக்கு வலிகள் வந்து இல்லாமையும் நமக்கு சிம்டம்ஸே இல்லாமையும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போது எந்த மாதிரி இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கும்பொழுது எந்த மாதிரி வலிகள் வந்து நமக்கு ஏற்படும், எப்படி வந்து சஃபர் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்போட பின்புறத்தில் நமக்கு வலிகள் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடுப்பில் வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வலி மாத்திரைகள் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ இடுப்போடைய பின்புறத்தில் ரெண்டு சைடும் வலது இடது பக்கம் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து வலிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த மாதிரி இப்போ ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வலிகள் ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பின்புறத்தில் நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலது பக்கமும் இடது பக்கமும் வலிகள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பரவ ஆரம்பிக்கும். முன்புற பகுதிகளில் வந்து நம்மளுடைய தொடை இடுக்கு அரை இடுக்கு அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து நமக்கு வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நம்மளுடைய தொப்புல சுற்றி வந்து நமக்கு பின்புறத்துலேருந்து நம்மளுடைய அம்பிலிக்கல் ரீஜன் வரலையும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு அடிவயிற்று பகுதிகள் மட்டும் வந்து வலிகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் வலிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அந்த வலிகள் வந்து இருக்கும்பொழுது நமக்கு யூரினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக அர்ஜென்சியாக வந்து இருக்கும். இப்போ அதிகமாக அடிக்கடி வந்து யூரின் போகிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்கும், ஆனால் வந்து அந்த யூரினோட அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து யூரின் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா யூரின் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் வந்து நமக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள் ஊசியால் குத்துற மாதிரியான வலிகள் வந்து இருக்கும். இன்னும் நாளடைவில் நமக்கு வந்து பார்த்தோம் அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்துலேருந்து வந்து மூவ் ஆகி கீழே வந்து நம்மளுடைய அந்த சிறுநீர் பையிலையோ இல்லை வந்து நமக்கு அந்த குழாயிலேயே வந்து நமக்கு ஏதாவது கிழிவுகளை வந்து ஏற்படுத்துச்சு அந்த ஸ்டோனோடைய இது வந்து அடைப்புகள் வந்து ஏற்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயரில் வந்து ஒரு விதமான கிழிச்சல் அந்த மாதிரி வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து நமக்கு பிளட் யூரின் வழியாக வந்து ரத்தம் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இன்னும் நாளடைவில் போனோம் அப்படின்னா நமக்கு பசு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சீல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாலும் அப்பையும் வந்து நம்ம மருத்துவம் ப்ராப்பராக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூடிஐ அதை மாதிரி சொல்லுவோம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பஸ் டிஸ்சார்ஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரின் போகும்போது வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஆரம்ப நிலையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு விதமான குமட்டல் தன்மை வந்து இருக்கும், அதே மாதிரி வாமிட் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சாப்பாடு வந்து நமக்கு ஒரு விதமான விருப்பமின்மை பசியின்மை இந்த மாதிரி நமக்கு உணவு வந்து எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி விருப்பமின்மையாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எதனால் பெரும்பாலும் நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய உணவு சார்ந்த ஒரு விதமான ஒரு அலட்சியத்தினால தான் நமக்கு பெரும்பாலும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய அன்றாடம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் வந்து நம்ம ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணுறதுனாலே நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ உணவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டோன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. அந்த கற்களோட இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ கால்சியம் சார்ந்த கற்களாக இல்லை வந்து ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சலேட் அந்த ஸ்டோன்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த உணவு முறைகளில் வந்து நம்ம அதை அமிலம் அந்த ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுக்கும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து கால்சியமோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு 90% வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காமனாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து இப்போ அதிகமாக வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இருக்குது. 90% வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஏதாவது வந்து வலிகள் வந்து இருக்குது இல்லை வந்து வேறு எதுக்கா நோய்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது கூட வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க. விட்டமின்ஸ் இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி எடுக்கும் பொழுதும் ப்ளஸ் வந்து நமக்கு ஏதாவது தொந்தரவுகளுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீராய்ட் மாத்திரைகள் இல்லை வந்து வலி மாத்திரைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து நிறைய நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, மருத்துவருடைய ஆலோசனைகள் வந்து இல்லாமல் தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த சுண்ணாம்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கிட்னியில் போய்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நார்மலாக டெய்லி அன்றாடம் நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய தக்காளியாக இருக்கட்டும் இல்லை வந்து முட்டைக்கோஸ் அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்சாலிக் அமிலமும் இந்த கால்சியமும் சேர்ந்து நமக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சத்தோடு சேரும்பொழுது அது வந்து ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உணவு நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு முறை வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோமா இல்லை வந்து கால்சியம் மாத்திரை அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்ருக்கோமா இல்லை வேறு ஏதாவது பிற நோய்களுக்காக வந்து மருத்துவ முறைகள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி உணவில் வந்து அந்த ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் நம்ம பெரும்பாலும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடுத்து டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக் உள்ளுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியோட அளவுகள் வந்து ஒரு 2.5 லிட்டர்ஸ்லேருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கணும். ஏன் வந்து டெய்லி நம்ம வந்து வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம உடலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85 to 90% அளவுக்கு வந்து நமக்கு நீர் சத்தால் ஆனது தான். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும் சில இல்லை நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு உடலில் வந்து டைஜஷன் எல்லா மெட்டபாலிசமும் வளர்சிதை மாற்றங்களும் ப்ராப்பராக நடந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மோஷன் மூலம் ப்ளஸ் அடுத்து வந்து யூரின் மூலியமாக நம்ம வந்து வெளியேற்றுறோம். அது கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வியர்வை மூலியமாக வந்து வெளியேற்றுறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டர் இன்டேக் நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய இப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமாக இருக்கட்டும் இல்லை கொழுப்பு மெட்டபாலிசமாக இருக்கட்டும் புரதச்சத்து இது எல்லாமே ப்ராப்பராக நமக்கு டைஜஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய தேவையான அளவு நமக்கு வந்து உடலுக்கு வந்து எடுத்துகிட்டு மீதியை வந்து நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நீர் சத்து அப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயம். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர்ஸ்லேருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நான் அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறையும் பொழுது நாளடைவில் வந்து இந்த தேக்கங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேனாலும் நம்ம வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு
வியர்வை அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி நமக்கு வியர்வை நம்ம உடல்லேருந்து நமக்கு கழிவுகள் வந்து வெளிப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டரும் வந்து கம்மியாக எடுத்துப்போம். வந்து இப்போ ஏசி ரூமில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த சில்னஸ் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஆனால் வந்து உடலில் இருக்க கழிவுகள் வந்து ப்ராப்பராக வியர்வை மூலியமாகவோ யூரின் மூலியமாக நமக்கு வந்து ப்ராப்பராக வெளியேறாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 20 வயது இந்த மாதிரி டீனேஜில் வந்து நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரதச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. ஆனால் ப்ராப்பராக அது டைஜஷன் ஆகி நமக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டேக் வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உணவு முறைகள் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்பராக இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மெயின் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு யூரின் வந்து நம்ம பாஸ் பண்ணோம், இப்போ யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்தவுடனே நம்ம பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ வேலை நிமித்தமாகவோ இல்லை இப்போ வந்து ஸ்கூல் கோயிங்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் பிரேக் வர வரலையும் வந்து அந்த யூரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்பொழுது நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நமக்கு இப்போ யூரின் போகணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்துச்சு அப்படின்னாவே உடனே வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரியான விஷயங்கள் உணவு முறைகளும் சரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சரி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு உருவாகாமல் இருக்கும். திரும்ப ரிப்பீட்டடாகவும் நம்ம வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றமும் நம்மளுடைய உணவு பழக்க வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு சில நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்.